வாங்க வீடியோ பாருங்க. இந்த ஒரு பயங்கரமான இன்சிடென்ட் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த இன்சிடென்ட்ல டிராவல் பண்ற ஹீரோ பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இவரோட பெயர் வேற எதுவும் கிடையாது, காஸ்கிங். இவர் அமெரிக்கால பிறந்து வளர்ந்த ஒரு மனிதன் தான். இவர் சின்ன வயசா இருக்கவே பாத்தீங்கன்னா, இவருக்கு பயங்கரமான ஒரு ட்ரீம் இருந்திருக்கு. அது வேற எதுவும் கிடையாது, தான் வானத்துல யாருமே பறக்க முடியாத உயரத்துல விமானத்துல பறந்து போகணும் அப்படின்றத அந்த ஒரு ட்ரீமே. அதை வெறும் ட்ரீமா மட்டும் பார்க்காம, தன்னோட காலு பெடல்ல எட்டாத அந்த ஒரு சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா, தன்னோட அப்பா கிட்ட போயிட்டு ஹெலிகாப்டர்ல எப்படி பறக்கிறது, ஹெலிகாப்டர் எப்படி ஆபரேட் பண்றதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையுமே அக்கு வேறானு வேற கத்துக்க ஆரம்பிச்சாராம். சின்ன வயசுல மேல பறந்து போயிட்டு இருக்காங்க. அந்த ஒரு எரிமலையை இவங்க அடையறாங்க. அந்த எரிமலையோட மையப்பகுதியில போயிட்டு இவங்க நல்லா வீடியோவும் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அப்படி வீடியோ எடுத்துட்டு இருக்கப்பயே நம்ம ஆஸ்கிங்க ஏதோ தப்பா படுற மாதிரி இன்ட்யூஷன் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. சோ இதுக்கு மேல நம்ம இங்க இருந்து வீடியோ எடுக்க வேணா, எனக்கு மைண்ட் ஒரு மாதிரி சரியா படல, நம்ம உடனே இங்க இருந்து கிளம்புவோம் சொல்லிட்டு ஹெலிகாப்டர் மூவ் பண்ணலாம் சொல்லிட்டு மூவ் பண்ண போறாரு. பார்த்தா அந்த டைம்ல அவர் எதிர்பார்த்த மாதிரியே அந்த ஹெலிகாப்டரோட மெயின் ரோட்டார் இருக்கு பாத்தீங்களா, அதாவது அந்த ரெக்க சுத்துறதுக்கு ரீசனா இருக்கிற ரோட்டார் இருக்கு பாத்தீங்களா, அது தன்னோட ஸ்பீட பயங்கரமா ஸ்லோ பண்ண ஆரம்பிக்குது. இது ஸ்லோ ஆக ஆரம்பிச்சு அடுத்த செகண்டே அந்த ஹெலிகாப்டர்ல ரெட் கலர் சிக்னல், வார்னிங் சிக்னலா பயங்கரமான சத்தத்தோட ஒலிக்கவும் ஆரம்பிக்குது. அந்த டைம்ல ஆஸ்கிங்க்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. ஏன்னா இவங்க எக்ஸாக்டா வானத்துல பறந்துட்டே நின்றுட்டு இருக்கிறது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எரிமலையோட வாய்ப்பகுதிக்கு மேல. சோ மூவ் பண்ணாம அப்படியே அவங்க விட்டாங்க அப்படின்னா எக்ஸாக்டா கரெக்டா போயிட்டு அந்த எரிமலையோட லாவாலேயே அவங்க விழுந்துருவாங்க. சோ அந்த டைம்ல ஆஸ்கிங்க்கு இருந்த ஒரே தாட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஹெலிகாப்டரை எப்படியாச்சும் இதோட வாய்ப்பகுதியில இருந்து வெளியே கொண்டு போய் சேர்த்துறணும் அப்படின்றதுதான். ஆனா அதுக்கான மொமெண்ட் கிடைச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோ. ஏன்னா இவர் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஹெலிகாப்டர் அங்க இருந்து மூவ் பண்ணலாம் சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கப்பயே அந்த ஹெலிகாப்டர்ல இருந்த எல்லா என்ஜினுமே கம்ப்ளீட்டா ஃபெயிலியர் ஆயிருது. சோ இப்ப அந்த ஹெலிகாப்டர் அவரோட கண்ட்ரோலே கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமா அது எரிமலையோட வாய்ப்பகுதியை நோக்கி கீழே விழுந்துட்டு இருக்கு. சோ இப்ப பாத்தீங்கன்னா அவர் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சாரோ அந்த ஒரு இன்சிடென்ட் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது எரிமலையோட வாய்ப்பகுதிக்குள்ள போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனாலும் இந்த டைம்ல கூட அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெலிகாப்டரை வல்கனோட சைட்ல இருக்கிற வால்ல இடிக்காம மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணா, ஏதாச்சும் ஒரு பாசிபிலிட்டி கிடைச்சு மறுபடியும் ரோட்டார் ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா
இருக்கான். மேல போயிட்டு ஈஸியா பறந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்காரு. அந்த சமயத்துலதான் அந்த வாய்ப்பகுதி கடையில லைட்டா எரிமலை குழம்பு வெடிச்சிட்டு இருக்கு பாத்தீங்களா. அதுல இருந்து ஒரு பயங்கரமான வெப்ப காற்று கீழ இருந்து மேல வீசுது. சோ அந்த ஒரு காற்று வீசின உடனே பாத்தீங்கன்னா அந்த ஹெலிகாப்டரோட ரோட்டார் கொஞ்சம் ஃபாஸ்டா ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது. ஆனா என்னதான் ரொட்டேட் ஆனாலும் ஹெலிகாப்டரோட எல்லா என்ஜினுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு இல்லையா. சோ அந்த ஒரு காற்று இவருக்கு அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுச்சான்னு கேட்டா கிடையாது அப்படின்னு சொல்லியானோ. ஹெல்ப் பண்ணலாட்டியும் பரவாயில்லையா, அந்த காற்று என்ன பண்ணுச்சு தெரியுமா, அந்த ஹெலிகாப்டரை கம்ப்ளீட்டா ஒரு சுத்த சுத்த விட்டு அவர் எதுல போய் இடிக்க கூடாது நினைச்சிட்டு இருந்தாரோ அந்த ஒரு சைடு வாலியே போய் இடிக்க வச்சு இப்ப அந்த ஒரு ஹெலிகாப்டரை கம்ப்ளீட்டா கீழே நோக்கி பயங்கர ஃபாஸ்டா ஃபால் ஆகவும் வச்சிட்டு இருக்கு. ஐயோ என்னடா சொல்ற, அப்ப இவங்க எரிமலையோட லாவால விழுந்துட்டாங்களா, அதுக்கப்புறம் என்னடாச்சு அப்படின்னு நீங்க பதற்றத்தோட கேக்குறது புரியுது. ஆனா இவங்களோட நல்ல நேரம் இந்த ஹெலிகாப்டர் ஸ்ட்ரைட்டா எரிமலையோட லாவால விழுகாம கொஞ்சம் மிஸ் ஆகி மயிரிலையில பக்கத்துல இருக்க சேஃபான திட்டுல போய் விழுகுது. அது மட்டும் கிடையாது, என்னதான் இவ்வளவு தூரம் ஹைட்ல இருந்து அந்த ஹெலிகாப்டர் கீழே விழுந்தாலும் அந்த ஹெலிகாப்டருக்குள்ள இருந்த இவங்க யாருக்குமே பெரிய காயங்கள் எதுவும் ஏற்படல. என்னதான் இவங்களுக்கு பெரிய காயங்கள் எதுவும் ஏற்படல அப்படின்னாலும் இந்த இடத்துலயும் அவங்களால ரொம்ப நேரம் தங்க முடியாது. ஏன்னா பக்கத்துல எரிமலை குழம்பு வெடிச்சிட்டு இருக்கு இல்லையா, சோ அதுல இருந்து வெளியேற ஹீட்டும் அதிகமா இருக்கும். அதே நேரத்துல சல்பர் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் சல்பைடு மாதிரியான சுவாசிக்க முடியாத காற்றும் அங்க அளவுக்கு அதிகமா இருக்கும். சோ உதவி கிடைக்கிற வரைக்கும் இவங்க இங்கே வெயிட் பண்ணாலும் அது இவங்க உயிருக்கு ஆபத்தா தான் அமையும். இருந்தாலும் இந்த இடத்துலயும் அவங்களுக்கு ஒரு சின்ன லக் கிரியேட் ஆயிருக்கு. அதுதான் அந்த ஹெலிகாப்டர் விழுந்து பாத்தீங்களா, அப்படி விழுந்தப்ப அது சைடு வால்ல இடிச்சப்ப ஒரு சின்ன கிராக் கிரியேட் ஆயிருக்கு. அந்த கிராக் வழியா வெளியில இருந்து லைட்டா ஃப்ரெஷ் ஏர் உள்ள வந்துட்டு இருக்கு. ஆனா அதுவும் சின்ன அமௌண்ட் தான். சோ அதை வச்சு இவங்களால ரொம்ப நேரம் இங்க இருக்க முடியாது. சோ இப்ப உடனே இவங்க அடுத்த முடிவை எடுத்தாகணும். அடுத்த முடிவுனா இந்த இடத்துல இவங்க வேற என்ன எடுக்க முடியும், செங்குத்தா இருக்க இந்த எரிமலை வால்ல இவங்களே மேலே ஏறி ஆப்போசிட் சைட்ல வெளியே போக வேண்டியதுதான். சோ அதுக்கான ப்ரிப்பரேஷனையும் இப்ப இவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இந்த ஒரு எரிமலையில ஏறி நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமா மனக்கணக்கு போட்டாலும் இதுலயும் பல டிபிகல்டிஸ் இவங்களுக்கு இருக்கதான் செய்யுது. ஏன்னா இவங்க மூணு பேருமே ப்ரொஃபஷனல் மவுண்டன் கிளைம்பர்ஸும் கிடையாது, அதே நேரத்துல இது சாதாரண மலையும் கிடையாது. ஏன்னா சாதாரண மலையில கூட பாத்தீங்கன்னா சைட்ல இருக்கிற வால் எல்லாமே பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ அதை பிடிச்சி ஈஸியா மேல டப்பு டப்புனு ஏறி போயிட்டே இருக்கலாம் இல்லையா. ஆனா இது எரிமலையோட உட்பகுதி அப்படின்றதுனால அந்த எரிமலையோட லாவா அந்த சைடு வால்ல பட்டு அது லைட்டால ரொம்பவே வீக்கா தான் இருக்கும். சோ நம்ம பிடிக்கிற அந்த ஒரு பிடிமானம் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் மேல அடுத்தடுத்த ஸ்டெப் போக முடியுமே தவிர லைட்டா நம்ம கெஸ் தப்பாக்கி வீக்கா இருக்கிற பகுதியில பிடிச்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம கீழே தான் விழுவோம். அது மட்டும் கிடையாது, இந்த எரிமலையோட எண்டிங் பாயிண்ட் அதாவது ஹைட் இருக்கு பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் டாப் ஆஃப் த போர்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அது எப்படி போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எரிமலையோட வாய் பகுதி இருக்கு பாத்தீங்கன்னா அதை நோக்கி தான் போகும். சோ என்னதான் இவங்க தத்தி முத்தி மேல வரைக்கும் போயிட்டாலும் மேல போனதுக்கு அப்புறம் லைட்டா ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணா கூட ஸ்ட்ரைட்டா இவங்க வாய் பகுதிக்கு நேரா கீழே இருக்கிற எரிமலை குழம்புல தான் போய் விழுந்தாகணும். சோ இந்த ஒரு விஷயமே ஆஸ்கிங்க்கு பயங்கரமான ஒரு பதற்றத்தை கிரியேட் பண்ணுது. அட போங்கடா, நீங்க வேணா மேல ஏறுங்க, என்னால மேல ஏற முடியாது, நீங்க போய் மேல ஏறிட்டே இருங்க, நான் வேணா இங்க இருந்தே வெயிட் பண்ணி ஏதாச்சும் சிக்னல் கிடைக்குதான்னு ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டருக்குள்ள போயிட்டு ரேடியோ சிக்னல ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ரேடியோல இருந்த பேட்டரி கம்ப்ளீட்டா ட்ரைன் ஆயிருக்கு. இதை பார்த்த உடனே படடுக்க வந்த ரெண்டு பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அட போங்க சார், நீங்க வேணா இங்க வெயிட் பண்ணுங்க, எங்களால இங்க இருந்து உயிரிழக்க முடியாது, நாங்க மேல ஏற ட்ரை பண்ணோம்னு சொல்லிட்டு வால்ல ஏற ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஆஸ்கிங் தன்னோட நம்பிக்கையை விடுறதா இல்ல, ஹெலிகாப்டர்ல வேற எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஸ்பேர் பேட்டரி இருக்கான்னு சொல்லிட்டு தீவிரமா தேட ஆரம்பிக்கிறாரு. அப்படி தேடுறப்ப இவரோட லக்குக்கு ஒரு பேட்டரியும் கிடைக்குது. அந்த பேட்டரியை பயங்கர ஆசையோட எடுத்து வந்து அந்த ரேடியோல மாட்டி அந்த ரேடியோவை ஆன் பண்றாரு. பார்த்தா அந்த ரேடியோல கம்ப்ளீட்டா சிக்னலே இல்ல. இது அவருக்கு பயங்கரமான டிப்ரெஷனை கிரியேட் பண்ணிருது. இருந்தாலும் எப்படியாச்சும் ட்ரை பண்ணி நம்ம சிக்னலை கெட் பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து அவர் ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. அப்படி ட்ரை பண்றப்ப மிராக்கலா மேஜிக்கா திடீர்னு ஒன் டைம் ஒரு சிக்னலும் கிடைக்குது. அந்த சிக்னல் கிடைச்ச அடுத்த செகண்ட் நாங்க இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்தோம், இந்த இடத்துல வந்து நாங்க கீழே விழுந்துட்டா, கீழே விழுந்து இந்த இடத்துல நாங்க மாட்டிக்கிட்டோம் சொல்லிட்டு கம்ப்ளீட் டீடைல் அப்படியே சொல்றாரு. இதை சொன்ன உடனே அடுத்த சில நிமிடங்களே இன்னொரு ஹெலிகாப்டரோட சவுண்ட் கேக்குது. அதுதான் இவங்களை ரெஸ்கியூ பண்ண வந்திருக்கிற ஹெலிகாப்டர். இந்த ரெஸ்கியூ ஹெலிகாப்டராலையும் அந்த எரிமலைக்குள்ள கம்ப்ளீட்டா போக முடியாது, ஏன்னா அதுக்குள்ள போனா இதுவும் மாட்டிக்கிறோம் இல்லையா. சோ வேற வழியே இல்ல, இந்த ஒரு ரெஸ்கியூ ஹெலிகாப்டர் அந்த எரிமலோட வாய்ப்புல நின்றுகிட்டு கீழே ரோப்ப போட்டு யாராச்சும் இருக்காங்களா தேடணும்னு சொல்லிட்டு கீழே இறங்கி தேடுறாங்க. அப்படி தேடுறப்ப அவங்க கண்ணில் பட்ட ஒரே ஆள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆஸ்கிங் மட்டும்தான். சோ ஒருத்தராச்சும் கிடைச்சிட்டாரு, அவரையாச்சும் முதல்ல ரெஸ்கியூ பண்ணணும் சொல்லிட்டு அவரை ரெஸ்கியூ பண்ணி மேலே அனுப்புறதுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க கீழே இறங்கி அந்த பிளேஸை கம்ப்ளீட்டா ஒரு தடவை செக் பண்றாங்க. ஆனா அப்படி செக் பண்றப்ப அந்த பிளேஸ் ஃபுல்லா கம்ப்ளீட்டா புகை மூட்டமா இருந்ததுனால அந்த ரெண்டு பேர் அதாவது ஃபிலிம் க்ரூ மெம்பர்ஸ் ரெண்டு பேர் வந்தாங்க பாத்தீங்களா, அவங்க எங்க போனாங்க அப்படின்றது கம்ப்ளீட்டா தெரியல. சோ இதுக்கு மேலேயே நம்ம ஹெலிகாப்டர் வாய்ப்பதிலே வச்சு சுத்திட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த ஹெலிகாப்டரும் கீழே விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்கியூ பண்ண ஆஸ்கிங்க மட்டும் கூப்பிட்டுட்டு அந்த ஹெலிகாப்டர் அங்க இருந்து கிளம்பி போயிருது. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா கேட்காத ஒரு சத்தமா, அதாவது எரிமலைக்கு வெளியில இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கேட்காத ஒரு சத்தமா எரிமலைக்குள்ள இருந்து ரெண்டு சத்தம் கேட்டுட்டு இருக்கு. அதுதான் ஆஸ்கினை விட்டுட்டு ரெண்டு பேர் மேலே ஏறி போறேன்னு போனாங்க பாத்தீங்களா, அந்த பென்சன் அண்ட் டட்டியோட
ஹெல்ப் மீ ஹெல்ப் மீன்ற சத்தம். என்னதான் இவங்க கத்துனாலும் அந்த ஹெலிகாப்டர் அங்க இருந்து நகர்ந்து போயிருச்சு. சோ அந்த டைம்ல தான் இவங்க ஃபீலே பண்றாங்க, நம்ம தப்பான முடிவை எடுத்துட்டோம் அப்படின்னு. என்னதான் இவங்க தப்பான முடிவை எடுத்துட்டாலும் இப்போதைக்கு இவங்களுக்கு வேற வழியும் இல்ல, காப்பாத்துறதுக்கு ஆளும் இல்ல. சோ தன்னை தானே காப்பாத்தணும்னா அடுத்தடுத்த ஸ்டெப் வச்சு மேல ஏறிதான் ஆகணும். அப்படி இவங்க ஏறிட்டே இருக்காங்க, டைமும் ஓடுது, அன்னைக்கு இரவும் ஆகுது. நைட்டுனாலே டேஞ்சர் தானே, ஏன்னா ஒரு பக்கம் எரிமலை கொதிச்சுட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் சாப்பிடாம கொள்ளாம மேல ஏறிட்டு இருக்காங்க. கூடவே இவங்களுடைய கண்ணும் தளர ஆரம்பிக்குது. என்னதான் டயர்டா இருந்தாலும் லைட்டா தூக்கம் வந்து கண்ணை சந்தா கூட மறுபடியும் இவங்க கீழே விழுந்துருவாங்க. சோ நைட்டா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரே போட்டா மேல போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த ஸ்டெப் வச்சு மேல ஏற ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துலதான் பென்சன் தன்னுடைய நம்பிக்கையை முழுவதுமா கைவிட்டுறாரு. இதுக்கு மேல என்னால ஏற முடியாது, நீ வேணும்னா ஏறிப்போ, ரெஸ்கியூ டீம் ஏதாவது வந்தா நான் இங்க இருக்கேன் அப்படின்றத மட்டும் அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நின்றுட்டு இருந்த அந்த இடத்துலயே திட்ட பிடிச்சிட்டு நிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா டட்டிக்கு அந்த இடத்துல நிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல, மெல்ல மெல்ல ஸ்டெப் எடுத்து வச்சு மேல போகத்தான் செய்யறாரு. சோ இப்ப பென்சனோட கண்கள்ல இருந்து டட்டி கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்மோக்ல மறைய ஆரம்பிக்கிறாரு. அப்படி டட்டி மறைய ஆரம்பித்த சில மணி நேரங்கள்ல பென்சனுக்கு எரிமலைக்குள்ள ஏதோ உழுகுற மாதிரி சத்தம் கேக்குது. கூடவே அந்த எரிமலை குழம்புக்குள்ள ஏதோ ஒரு கருப்பு கலர் உருவமும் தெரியுது. இத பார்த்த உடனே பென்சனுக்கு ஒரு பதற்றம் கலந்த கண்ணீர் உருவாகுது. இதுக்கு தனடா உன ஏற வேணாம்னு சொன்னேன், இதே இடத்துல நின்றுதா கூட யாராவது வந்து நம்மளை காப்பாத்திருப்பாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு அவர் நின்றுட்டு இருந்த அதே இடத்துலயே கண்ணீர் மல்க நின்றுட்டு இருக்காரு. அப்படி நின்றுட்டு இருக்கப்ப அவருக்கு முன்னாடி இருந்த புகை மெல்ல மெல்ல விலக ஆரம்பிக்குது, சூரிய ஒளியும் உள்ள வர ஆரம்பிக்குது. அப்பதான் அந்த எரிமலை குழம்புக்குள்ள இருக்க கருப்புருவம் என்னன்னு நல்லா உத்து பாக்குறாரு. பார்த்தா அது ரெஸ்கியூ பேக்கேஜ். அப்ப டட்டி எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மேல நிமிந்து பாக்குறாரு. அங்க பார்த்தா நம்ம டட்டி சக்சஸ்ஃபுல்லா எரிமலையோட உச்சியில ஏறி வெளியே போயிட்டு இருக்கான். வெளியே போறதோட மட்டும் இல்லாம ஆப்போசிட் சைட்ல இருந்த ரெஸ்கியூ டீமுக்கும் கைய காட்டுறான். அவங்களும் இவனை சேஃபா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துறாங்க. சோ சரியா பாத்தீங்கன்னா அந்த ஹெலிகாப்டர் எரிமலைக்குள்ள விழுந்த 27 மணி நேரத்துல நம்ம டட்டி அந்த எரிமலையில இருந்து தப்பிச்சு வெளியே போயிடுறாரு. ஆனா இப்பயும் கூட பாத்தீங்கன்னா நம்ம பென்சன் அந்த எரிமலைக்குள்ளதான் தத்தளிச்சுக்கிட்டு ஒரு திட்ட பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காரு. இன்னைக்கு டே பாத்தீங்கன்னா சண்டே. சோ வெளியே போன டட்டி எப்படியாச்சும் ரெஸ்கியூ டீம் மறுபடியும் உள்ள அனுப்புவான், நான் எப்படியாச்சும் ஈஸியா வெளியே போயிருவேன்னு சொல்லிட்டு பென்சன் ரொம்ப நம்பிக்கையோட உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த சமயத்துலதான் வெதர் பயங்கரமா விளையாடவும் ஆரம்பிக்குது. ஏன்னா அன்னைக்கு பயங்கரமான ஒரு தண்டர் ஸ்டாம் கிரியேட் ஆகி மழை பயங்கரமா கொட்டி தீக்குது. மழை பயங்கரமா பெஞ்சாலே எரிமலைக்குள்ள என்ன நடக்கும் சொல்லிதான் தெரியும் அவசியம் கிடையாது. ஏன்னா கீழே பாத்தீங்கன்னா பயங்கரமா எரிமலை குழம்பு ஒழிச்சிட்டு இருக்கு இல்லையா. சோ அதுல போய் தண்ணி விழுகிறப்ப அளவுக்கு அதிகமா புகை மூட்டம் உருவாக இல்லையா. சோ அந்த ஒரு புகை மூட்டமே பாத்தீங்கன்னா எரிமலோட வாய்ப்பதையே கம்ப்ளீட்டா கவர் பண்ணி மறைச்சு நின்றது. சோ அந்த டைம்ல ரெஸ்கியூ டீம் அந்த இடத்துல போய் ஹெலிகாப்டர் நிப்பாட்டிட்டு கீழே இறங்கினா கூட அந்த புகை மூட்டத்துல பென்சன் எங்க இருக்காருன்றதையும் கண்டுபிடிக்க முடியாது. அதே நேரத்துல உள்ள ரெஸ்கியூக்கு போன அந்த ஒரு டீமும் டேஞ்சர்ல மாட்டிக்கிடுவாங்க இல்லையா. அதனாலயே சண்டே ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரெஸ்கியூ டீமால அந்த ஒரு எரிமலைக்கு பக்கத்திலேயே நெருங்கவே முடியல. சோ இப்படியே சண்டே ஓடுது, மண்டே மார்னிங் ஆகுது. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், கிட்டத்தட்ட கிராஸ் ஆகி 2 days கிட்ட ஆக போது, 2 நாளா நம்ம பென்சன் சாப்பிடாம கொள்ளாம தண்ணி கூட குடிக்காம அந்த ஒரு திட்டையே பிடிச்சிட்டு நிக்கிறாருன்னா அது எப்படி இருக்கும், வேற மாதிரியான ஒரு வழியை கிரியேட் பண்ணும்ல. இருந்தாலும் பென்சன் கொஞ்சம் கூட நம்பிக்கையை கைவிடாம அந்த ஒரு திட்டையே பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காரு. அவரோட நம்பிக்கையும் வீண் போகல. அந்த மண்டே மார்னிங் பாத்தீங்கன்னா லைட்டா வெதர் கொஞ்சம் பிரேக் விடுது, அதாவது மழை கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகுது. இந்த ஒரு வெதர் கண்டிஷனை பார்த்த உடனே ரெஸ்கியூ டீம்ல இருந்த ஒரு பயங்கர தைரியம் நிறைந்த ஒரு பைலட் என்ன பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணா வேலைக்காகாது, நான் இந்த டைம்ல போயிட்டு அவரை எப்படியாச்சும் காப்பாத்தி கூட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டரை வேமா அந்த எரிமலோட வாய்ப்பதில கொண்டு போய் நிப்பாட்டி ஒரு ரோப்பை கீழே இறக்குறாரு. அந்த ரோப்போட அடிப்பகத்துல மீனை பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ற வலை மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த வலை மாதிரியான ஒரு செட்டப் இருக்கு. அந்த ஒரு செட்டப் தான் அவர் கீழே அனுப்புறாரு. அவர் போன அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஸ்கையும் பயங்கர கிளியர் ஸ்கையா இருக்கு, உள்ள எரிமலோட உட்பகுதியும் பாத்தீங்கன்னா பயங்கர கிளியரா இருக்கு. சோ அவரால் ஈஸியா பென்சனை கண்டுபிடிக்க முடிஞ்சு அவரை கான்டாக்ட் பண்ணி இந்த ஒரு வலையை கரெக்டா அவர்கிட்ட அனுப்பவும் முடியுது. இதை அனுப்புன உடனே அவர் பண்ண ஒரே வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எப்படியாச்சும் இந்த ஒரு வலையை பிடிச்சி அதுக்குள்ள வந்துட்டு எனக்கு சிக்னல் மட்டும் அந்த கயிறை ஆட்டுங்க, நீங்க ஆட்டிட்டீங்க அப்படின்னா அந்த கயிறை ஈஸியா என்னால இழுத்து நாட் போட்டுற முடியும், அதுக்கப்புறம் உங்களை என்னால ஈஸியா இங்கிருந்து கூட்டிட்டு போயிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாரு. கொடுக்கறதோட மட்டும் இல்லாம அவர் சொன்ன மாதிரியே செய்யவும் செய்யறாரு. அந்த பென்சனும் தட்டு தடு மாதிரி, ஏன்னா சாப்பிடாம கொள்ளாம தண்ணி குடிக்காம இருக்காரு இல்லையா. சோ எவ்வளவு தூரம் நடுங்குவாருன்றதை சொல்லிதான் தெரியணுன்ற அவசியம் கிடையாது. அந்த தட்டு தடுமாற்றத்தோட அந்த வலையை பிடிச்சிட்டு அதுக்குள்ள போயிட்டு அதுக்கான சிக்னலையும் கொடுக்கறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்றதை சொல்லிதான் தெரியணுன்ற அவசியம் கிடையாது. சினிமாட்டிக் எனர்ஜி மாதிரி பயங்கர ஜாலியா ஹாப்பினஸோட அந்த ஹெலிகாப்டர் பயங்கர ஃபாஸ்டா மேல போகுது. உள்ள இருந்து நம்ம பென்சனும் செம்ம ஸ்மைலோட மேல பறந்துட்டு இருக்காரு. சோ ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்ம பென்சன் கிட்டத்தட்ட கிராஸ் நடந்து 3 நாட்கள் கழித்து எரிமலையில இருந்து வெளியே வர்றாரு. வெளியே வந்ததோட மட்டும் இல்லாம அவரை ஹாஸ்பிட்டல் சேர்த்து பக்காவா ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவரை சரி பண்ணவும் செய்யறாங்க. சோ இப்படிதான் இந்த ஸ்டோரி செம்ம பாசிட்டிவ் எனர்ஜியோட எல்லாருமே காப்பாற்றப்பட்டு இனிதாக எண்ட் ஆகுது. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோ முடிஞ்சு இந்த வீடியோ பாக்குறப்ப ஆனா நல்லா கதை சொல்றீங்கடா, இப்பலாமடா இன்சிடென்ட் நடக்கும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா இப்படியும் ஒரு இன்சிடென்ட்
இன்சிடென்ட் வரலாற்றுல நீங்களா தான் செஞ்சிருக்கு. சப்போஸ் உங்களுக்கு டவுட்டா இருந்தா சர்ச் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஓகே காய்ஸ், எனக்கு இந்த வீடியோ முடிச்சு இந்த வீடியோல இருந்து கண்டிப்பா தன்னம்பிக்கை இருந்தா நம்மளால எந்த ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இருந்தாலும் அந்த ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து நம்மளால வெளியே வந்து ஹாப்பியான லைஃப் வாழ முடியும் அப்படின்றத உணர்ந்திருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இல்லடா உண்மையிலேயே வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம மினிட்ஸ் மிஸ்ட்ரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாமா? அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. Until then, டாடா, பை பை, see you.